வணக்கம் நண்பர்களே, மூன்றாவது உலகப் போர் வரப்போகுது அப்படின்னு பெரிய அளவுல கூச்சலிட்ட கூட்டம் எல்லாமே இன்னைக்கு சத்தம் இல்லாம அடங்கி போயிருக்கு. பெரிய அளவுல ஒரு ஆட்டோபாம் வெடிக்க போகுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல உக்ரைன் பஞ்சாயத்து புஷ்வானமா போயிடுச்சு. என்ன புஷ்வானமா போயிடுச்சா, அதுக்குள்ளேயா போர் முடிச்சிட்டாங்க ரஷ்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ரஷ்யா போர் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த வித்தின் டேல அந்த போரை முடிச்சிருவாங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் இன்னைக்கு நடந்திருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய எல்லைப்பகுதியில், ரஷ்ய எல்லைப்பகுதிங்கிறத தாண்டி எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய உக்ரைனில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையுமே ஏற்கனவே வந்து ரஷ்யா ஆக்குப்பை பண்ணிடுச்சு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் வச்சுருந்தது. அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்த போர் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் வந்து சரியாக 3 மணிக்கு வந்து போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். டோட்டலாக வந்து உக்ரைனை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துருச்சு. இராணுவ வீரர்கள் வந்து உக்ரைன் இராணுவ வீரர்கள் பெரிய அளவில் போர் தொடுக்கிறதுக்காக முன்னேறி வந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்கிவ் அப்படிங்கிற பெரிய மாகாணத்தை கைப்பற்றின உடனேயே இவங்க எல்லாருமே சத்தம் இல்லாமல் சைலண்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து உக்ரைனில் இருக்கக்கூடிய அந்த தலைமையிடம் பெரிய அளவில் இராணுவ வீரர்களை முன்னேற சொன்னாலும் தோத்து தான் போகிறோம் அப்படிங்கிறதுனால உக்ரைனில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் எதுக்கு வந்து நூற்றுக்கணக்கான வீரர்கள் ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க, எப்படி இருந்தாலும் நம்ம சாக தான் போகிறோம், எதுக்கு அப்புறம் சண்டை போடணும்னு சொல்லிட்டு சரணாகதியை தீர்மானிச்சிட்டாங்க அப்படிங்கிற தகவல் தான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பெலாரஸ் பகுதியில் இருக்கக்கூடிய இருந்து நமக்கு கிடைத்த தகவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வந்து ரஷ்யா என்ன பண்ணுச்சு அப்படின்னா தரைவழி தாக்குதலை தான் ஃபஸ்ட்டு நடந்தது. குறிப்பாக பெலாரஸ் பகுதி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் போலந்து எல்லை, அதுக்கப்புறம் கிழக்கு உக்ரைன் பகுதியில் உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு டோட்டலாக கிழக்கு உக்ரைன் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையுமே கைப்பற்றுச்சு ஃபஸ்ட்டு ரஷ்யா. அதுக்கப்புறம் வரிசையாக என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பெரிய இந்த கடற்படை தளங்கள் எல்லாத்தையும் கைப்பற்றினாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏர்போர்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஏர்போர்ட்ஸ் வந்து உக்ரைனில் இருக்குது. அதில் தலைநகர் கியூவில் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஏர்போர்ட்டையுமே கைப்பற்றினாங்க. இப்படி வான்வெளி தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபஸ்ட்டு லாக் பண்ணிச்சு ரஷ்யா. அதுக்கப்புறம் உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் இருக்கக்கூடிய நபர்களை வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றுறதுக்கான வேலையில் உக்ரைன் நாடு செஞ்சிட்டு இருந்தது. அதனால் தன்னுடைய மெட்ரோ ரயில் தண்டவாளங்கள் இருக்குல்ல, அந்த தடங்கள் எல்லாத்துக்குமே அது கீழே சுரங்கங்கள் இருக்கும் இல்லையா, அந்த சுரங்கங்களுக்கு கீழே வந்து மக்கள் வந்து போய் பதுங்கி உட்கார ஆரம்பித்தாங்க. ஸோ மக்கள் டோட்டலாக வந்து வாஷ் அவுட் ஆக அடுத்து ஏதோ பெருசாக நடக்க போகுது அப்படின்னு மக்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, உக்ரைன் அரசு அக்கற அரசு வந்து நேட்டோ படைகள் வந்து காப்பாற்றும், அதே நேரத்தில் அமெரிக்கா உள்ளிட்ட இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள்லாம் நமக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் இப்போ நமக்கு கேட்டுக்கிட்டு இருக்க இந்த பெல் சவுண்டு மாதிரி அவங்களுக்கான சாவு மணியை அடிக்கக்கூடிய வகையில் பெரிய அளவிலான ஒரு போராட்டம் எதுவுமே இல்லாமல் ரைட்டு நமக்கு சாவு மணி அடிச்சிட்டாங்க, இனிமேல் வந்து நம்மளால் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் டோட்டலாக சரணடைகிறதுக்கான எல்லா வேலையுமே பார்த்துருச்சு. சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்லாம் என்ன பண்ணுச்சு, அதுக்கு முன்னாடி வந்து ரஷ்யாவை பெரிய அளவில் மிரட்டினாங்களே அமெரிக்கா, அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மிரட்டுறதோட நிப்பாட்டிக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா ரஷ்யா இவ்வளோ நாள் நீ மிரட்டிக்கிட்டே இருந்த, நான் என் வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தேன், ஆனால் இதை சோதனை செஞ்சு முடிச்சிட்டேன், உக்ரைனை சுற்றி வளச்சிட்டேன், இன்றைக்கு காலையில் 5 மணிக்கு போர் தொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நேற்று ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய அதிபர் சொல்கிறாரு ஒரு பெரிய ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டார் என் மேலே, அதாவது ரஷ்யா வந்து ஒரு வேலை செய்ய போகுது, அந்த வேலையில் யார் யாரெல்லாம் குறுக்கிடுறீங்களோ அவங்க மேலாம் வரலாறு காணாத, நீங்கள் காண வரலாறுல நீங்கள் பார்க்காத அளவுக்கான ஒரு பெரிய தாக்குதலை நீங்கள் பார்ப்பீங்க ரஷ்யாட்ட இருந்து அப்படின்னு ஒரு பகிரங்கமாக ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. இது மற்ற நாடுகள் எல்லாத்தையுமே வந்து ஜர்க்காயிடுச்சு. அதனால் பெரிய அளவில் வந்து மற்ற நாடுகள் யாருமே உள்ளே வரலை. குறிப்பாக வந்து நாங்கள் G7 மாநாடுலாம் வந்து நாங்கள் வைக்க போகிறோம் அப்படின்னா நீ உடனே வைக்க வேண்டியதானே, ஏன் நாளைக்கு வைக்கிற, ஸோ இந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல. அப்போது ரஷ்யாவுக்கு மறைமுகமாக அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு இதை விஷயத்தை தான் சொல்ல முடியுது. ஐரோப்பிய நாடுகள் கிட்டத்தட்ட 27 நாடுகள் இருக்குது. அந்த 27 நாடுகளில் எல்லாமே வந்து நேட்டோவோட அமைப்பில் தான் இருக்குது. அந்த 27 நாடுகளில் ஏதாவது ஒத்த நாடு உக்ரைனுக்கு ஆதரவாக வந்து நிற்கணும்ல, ஏன் வந்து நிற்கலை தெரியும் அவங்களுக்கு நல்லா. இங்கே வந்தோம் அப்படின்னா வந்து அடி செம்மையாக வாங்கிட்டு தான் போய் நிற்போம் அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே கொரோனா பஞ்சாயத்தினால வந்து எல்லா நாடுகளுமே டோட்டலாக தன்னுடைய பங்கு சந்தைகள் எல்லாத்தையுமே இழந்துருச்சு. இப்படிப்பட்ட நிலைமையில வந்து மறுபடியும் அதில் டெவலப் ஆகக்கூடிய ஒரு நேரத்தில் மறுபடியும் ஒரு போரத்தை சந்திக்கிறதுக்கு எந்த ஒரு நாடு தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதனால நேட்டோ படையில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் எல்லாமே ஒதுங்கிருச்சு.
இப்போ இந்த 2014ல தான் வந்து பாத்தீங்கன்னா புதுசா இந்த பிரதமர் வந்து உக்ரைன்ல இருக்கக்கூடிய பிரதமர் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக குரல் கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க 1991ல அந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை எப்போ ரஷ்யா சோவியத் ரஷ்யா கொடுத்துச்சோ அப்பையில இருந்து 2014 வரைக்குமே வந்து அங்க இருக்கக்கூடிய பிரதமர் இல்லாம ரஷ்யாவோட சொல்றதை கேட்டுதான் நடந்தாங்க. உக்ரைன்ல இருக்கக்கூடிய 2014க்கு அப்புறம் அந்த பொறுப்பேற்ற பிரதமர் மட்டும்தான் பெரிய அளவில் ஆடி ஆட்டம் கண்டு இன்னைக்கு வந்து ஒரு போரை வந்து துவக்கி வச்சிருக்காரு. அது ஒரே நாள்லயே ரஷ்யா முடிச்சு காமிச்சிருச்சு, நீ ஒன்றும் பெரிய அப்பாட்டாக்காரலாம் கிடையாது, நீ எனக்கு கீழே இருந்த பையன்தான், நீ என்ன சின்ன பையனாண்டா அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனை பார்த்து மண்டையில ஓங்கி ஒரு தட்டு தட்டிடுச்சு. இதை மற்ற நாடுகள்லாம் சின்ன பையனை ஏப்பா போட்டு அடிக்கிற அப்படின்னு குரல் கொடுக்குறதோட நிப்பாட்டிட்டாங்க. ரஷ்யாவுக்கிட்ட போய் சண்டை போடுறதுக்கு யாரும் தயாரா இல்லை, இதுதான் உண்மை. சரி, இந்த போர்னால வந்து பார்த்தீங்கன்னா சரி உக்ரைன் வந்து உக்ரைனோட தரைப்படையை ஃபர்ஸ்ட் தரைப்படையில் கை வச்சாங்க, அடுத்து கப்பற்படையில் கை வச்சாங்க, துறைமுகத்தை எல்லாத்தையும் கைப்பற்றினாங்க. அதுக்கப்புறம் சரி அட்டாக் பெருசாக நடக்கலையா, மக்கள்லாம் சாகலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100க்கும் அதிகமான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இறந்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. அதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புன்னு வெளிவரல. ஆனால் இராணுவ வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் இறந்து போயிட்டாங்க, வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் எல்லா பகுதியிலையுமே ஃபார்வர்ட் போயிட்டு இருக்கக்கூடிய எல்லா ரஷ்ய வீரர்கள் எல்லாமே சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை எதுக்குறதுக்கே ஆள் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தான் பதிவு பண்ணாங்க. ஸோ பிரதமரை வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டோட்டலாக வந்து ரஷ்யா டிக்ளேர் பண்ணுவாங்க, முடிவு அறிவிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து தன்னுடைய ஆளுமைக்கு கீழே உட்பட்ட தான் சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு பிரதமரை வந்து உட்கார வைப்பாங்க. அந்த உக்ரைன் அப்படிங்கிற நாடு வந்து இப்போ தனித்து இயங்க போதா, இல்லை ரஷ்யாவோட ஒரு அங்கமாக இருக்க போதா, இல்லை உக்ரைன் அப்படிங்கிற நாட்டுக்கு தனியாக வந்து ஒரு பிரதமரை வந்து ரஷ்யாவே அறிவிக்குமா அப்படிங்கிற கேள்வி தான் அடுத்தடுத்து இருக்குது. தவிர உலக நாடுகள் எதுவுமே இதில் தலையிடுறதுக்கான வாய்ப்புமே இல்லை. சரி, அங்கே இருக்கக்கூடிய இந்தியாவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெலாரஸ் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இந்தியன்ஸ். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாரையுமே மறுபடி கூப்பிட்டுக்கிறதுக்கான வேலையை இந்திய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா விமானங்கள்லாம் போச்சு, ஒரு 3 விமானங்கள் போச்சு. அதில் குறிப்பிட்ட நபர்களை மட்டும் கூப்பிட்டுட்டாங்க. அங்கே வந்து யார் யாரெல்லாம் இந்தியாவுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் வந்து 18,000 இந்தியர்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த 18,000 இந்தியர்களையுமே இந்தியா வந்து திருப்பி எடுத்துக்கிட்டாங்களா, கூப்பிட்டுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். அதனால் ஏன் கூப்பிட்டுக்கலன்னு தெரியல, ஒருவேளை போர் நடக்காதுன்னு இந்தியா கவர்மெண்ட் நினச்சிச்சா என்னன்னு தெரியல. அவங்கள யாருமே வந்து பெரிய அளவில் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்ததாக ரெக்கார்டுன்னு ஃபைல் ஆகலை. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு காலையில் தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள்லாம் உக்ரைனில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் இந்த உதவி இன்னை நாடவும் அப்படின்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாமே நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பிஸியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நேஷனல் மீடியா முதற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா உக்ரைனில் இருக்கக்கூடியவங்க வந்து இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு. ஏன்னா கொஞ்சமாவது வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் சென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கன்னு போடுறீங்க. ஈரான் வரைக்கும் வந்து இங்கேருந்து ஃப்ளைட்டு ஒன்று போச்சு இந்தியாவிலேருந்து ஈரான் வரைக்கும். அது ஈரானுக்கு அப்புறம் வந்து உக்ரைனில் வந்து ஃப்ளைட்டு வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து தொடர்பு கொள்ளுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அந்த நம்பரை தொடர்பு கொண்டால் போகாதுன்னு உங்களுக்கும் தெரியும். ஏன் அப்படின்னா இங்கேருந்து ஃப்ளைட் அங்கே போய் இறங்குறதுக்கான வாய்ப்பே இல்லையே. அங்கே தான் ஃபுல்லாக வந்து லாக் பண்ணிட்டான். அவனோட நாட்டில் இருந்தே விமானங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கும் போது இங்கேருந்து உக்ரைனுக்கு போய் எப்படி நீங்கள் அங்கே போய் மீட்பீங்க? அவன் நாட்டில் இருக்கிறவனே அவன் வெளியில் வர முடியாது. அப்போ அவன் இந்தியர்களை மட்டும் எப்படி மீட்க முடியும்? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது. இதெல்லாம் யதார்த்தமான கேள்விகள். இதுக்கான பதிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய 6வது அறிவை சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய ஊடக அறிவாளிகளுக்கெல்லாம் இருக்குமா என்னன்னு தெரியாது நமக்கு. சரி, ரைட்டு, நம்மளும் ஒரு ஊடகவியலாராக இருந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால. ஆனால் நம்முடைய கடமை தான் அது. இந்த நம்பரை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது ஒன்றும் தவறு கிடையாது. அப்படி செஞ்சுட்டு போகிறது ஒன்றும் தப்பு கிடையாது அந்த வகையில். ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் இதில் வந்து சூப்பராக எல்லா வேலையும் தான் பார்த்தாங்க. ஆனால் என்ன அப்படின்னா அங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு முழு விவரம் வந்து இன்னும் வெளியில் வரலை. டோட்டலாக வந்து நம்ம கவர்மெண்ட் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை இந்தியன் கவர்மெண்ட் மோடி தலைமையிலான அரசு நிச்சயமாக மீட்கும் அப்படிங்கிற நம்பிக்கை, பரிபூர்ண நம்பிக்கை நமக்கு இருக்குது. அந்த வகையில் நம்முடைய சகோதரர்கள் மறுபடியும் உக்ரைன்லேருந்து மீண்டு வருவாங்க அப்படிங்கிறத நம்புவோம். சரி, இந்தியர்களுக்கு இந்தியர்களை வந்து இந்தியா மீட்டிடும், ஓகே. இந்தியாவோட பங்குச்சந்தையை இந்தியா எப்படி மீட்க போகுது அப்படிங்கிற கேள்வி தான் இப்போதைக்கு இருக்குது. இந்தியாவுடைய பங்குச்சந்தையை எப்படி மீட்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இந்தியன் பங்குச்சந்தை டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய பங்குச்சந்தை வந்து டோட்டலாக டவுன் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் நகையினுடைய ஒரு சவரனுக்கு 824 ரூபா வந்து கூடுதலாக விற்பனை ஆயிருக்கு.
இது எல்லாமே வந்து பெரிய அளவுல அந்த தங்கத்தோட ரேட் ಜಾஸ்தி ஆயிருச்சு. குறிப்பா சொல்லணும்னா ரஷ்யால ரஷ்யா தான் வந்து உலகத்துக்கே பெரிய அளவுல அந்த ஆயில்ஸ் சப்ளை பண்றதுல 3rd பெரிய கண்ட்ரி. அப்போ ரஷ்யா ஒரு விஷயத்தை செய்ய முடிய ரஷ்யாவுடைய பங்குச்சந்தைகள் எல்லாத்தையும் மூடிட்டாங்க. அப்ப ரஷ்யா ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தல அப்படினா ரஷ்யா வந்து இயற்கை எரிவாயு கொடுக்கல அப்படினா உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயினுடைய விலை எல்லாம் ஏறிடும். குறிப்பா சொல்லணும்னா இங்க இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் நம்ம போடக்கூடிய பெட்ரோல் டீசல்ல முதக்கொண்டு அதனோட பாதிப்பு இருக்கும். அதனால நம்ம ஒரு கூடுதலா இன்னைக்கு ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கி போட்டுருமா அப்படின்னா கிடையாது. அடுத்து ஒரு மாசத்துக்கு இந்த பிரச்சனை இருக்கும். எப்ப வந்து இந்த அங்க இருக்கக்கூடிய மற்ற நாட்டு குடிமக்கள் எல்லாம் வெளியேறாங்க, அதுக்கப்புறம் உக்ரைன்ல வந்து எப்படி வந்து ஒரு ஜனநாயக அடிப்படையில வந்து ரஷ்யா ஒரு விஷயத்தை செய்ய போகுது, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் விட கிடைச்சதுக்கு அப்புறம்தான் உலகத்தினருடைய பார்வை ரஷ்யா மேல வந்து ஒரு சுமூகமான போர் பார்வைக்கு போகணும். அப்படி இல்லை அப்படின்னா ஜெர்மனில் இருக்கக்கூடிய அந்த நார்த் ஸ்ட்ரீம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் ஜெர்மன் வந்து ரஷ்யாவை தண்டிக்கணும்னு நினைச்சாலோ, இல்லை அமெரிக்கா வந்து உக்ரைன் மேலே போர் தொடுத்து நீ கைப்பற்றிட்டீங்க அதனால உங்கள் மேலே நாங்கள் தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுத்தாலோ பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு தான். குறிப்பாக சொல்லணும்னா ரஷ்யாவோட தொடர்பில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே அந்த பஞ்சாயத்து இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி உக்ரைனில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றிட்டாங்க. அதே நேரத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த தங்கத்தினுடைய விலையெல்லாம் ஏறிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தோம். குறிப்பாக சொல்லணும்னா காலையிலேருந்தே வந்து இன்னைக்கு அதிகாலையிலேருந்தே 5 மணியிலேருந்தே தொடர்ந்து வந்து உக்ரைனுடைய அதிபர் வந்து போற தொடங்குறேன் அப்படின்னு அறிவிச்சதுலேருந்து இந்த பக்கம் வந்து ஐநா வந்து மீட்டிங் நடத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஐநா வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் ரஷ்ய அதிபர் புடின் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கிறாரு, நான் போற தொடங்கிட்டேன் உங்களால் முடிகிறத பார்த்துக்கோங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் டோட்டலாக எல்லாமே அமைதியாகிடுச்சு. அதுக்கப்புறம் உக்ரைனுடைய பிரதமர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நீங்கள் வந்து போர் தொடுக்குறீங்கிறதுனால என்னால் சும்மா இருக்காது, நான் திருப்பி பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு அவர் அறிவிப்பை வெளியிட்டு இருந்தார். அதை அவர் பேச்சை நம்பி ராணுவ வீரர்கள் முன்னேறினாங்க, ஆனால் அவங்க எல்லாமே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற வீரர்கள் சுதாரிச்சுக்கிட்டு நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சரணாகதியை தீர்மானிச்சிட்டாங்க. எதுக்கிறதுக்கு ஆளே இல்லாமல் ரஷ்யா வந்து தன்னுடைய படைகளை வந்து உள்ளே திணிச்சு இப்போது உக்ரைனை டோட்டலாக கைப்பற்றிருச்சு அப்படிங்கிற செய்தி தான் இப்போதைக்கு கிடச்சிருக்கு. அடுத்த ஜனநாயக அடிப்படையில் அடுத்தடுத்த விஷயங்கள் இனியாவது நிறைவேறணும், உலகத்துக்கு பெரிய அளவில் அமைதி கிடைக்கணும், மீதி இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் வந்து ரஷ்யாக்கிட்ட பெரிய அளவில் மோதாமல் உலக அமைதிக்கு வித்துட்டு சோவியத் ரஷ்யாவோட ஒரு பகுதியாக எப்படி உக்ரைன் இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு சூழலை மறுபடியும் உருவாக்கிக்கிட்டு உலகம் கொரோனாங்கிற மாதிரியான பேரிடர் காலத்தை தாண்டது போதும், மறுபடியும் உலக அமைதிக்கு வித்துட்டு இந்த 2 நாட்டோட பஞ்சாயத்து அப்படின்னு நினச்சி இதை விட்டுட்டாங்க அப்படின்னா பிரச்சனை முடிஞ்சது. அப்படி இல்லை மறுபடியும் தொடரலாம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பெரியாள் நீயும் பெரியாள் வந்து பாரு அப்படின்னு சொல்லி நின்றாங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதுமறியாத அப்பாவி மக்களுக்கு தான் பிரச்சனையாக போய் முடியும். ஸோ இந்த விஷயத்தில் வந்து மற்ற உலக நாடுகளும் கவனத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தொடர்ந்து அடுத்தடுத்த வரக்கூடிய செய்திகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி மக்களே.